கவனிடகனா, எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன? How many squares are there in this figure? எத்தனை இதுல பாருங்களேன், இது இதுலயே எத்தனை சதுரங்கள் தான். இதுல இந்த ரோவும் காலமும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. நிறையும் நிரலும் சமமா இருக்கு. இதுல ரோவும் காலமும் எப்படி இல்ல? ஈக்குவலா இல்ல. புரியுதா? நிறையும் நிரலும் சமமா இல்ல. இது ரெண்டுமே ஆனா ஒரே மெத்தட்லயே செய்யலாம்டாக்கண்ணா. இது ரெண்டுமே ஒரே மெத்தட்லயே செய்யலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல எத்தனை நல்லா கவனி. இப்ப இது என்னது? நிறை. ரைட்டா? இது என்னது? நிறை. இங்கிலீஷ்ல இது என்னது? ரோ. இது என்னது? காலம். புரியுதுங்களா? நிரல். புரியுதா புரியலையா? இது என்னது? காலம். இப்ப இதுல எத்தனை நிறை இருக்குது, எத்தனை நிரல் இருக்குது, எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு, அதை முதல் எழுதுங்க. நாலு பெருக்கள் நாலு. அடுத்து இதை குறைச்சுக்கிட்டே வாங்க. மூணு பெருக்கள் மூணு. அடுத்து என்னது? ரெண்டு பெருக்கள் ரெண்டு. ஒன்னு பெருக்கள் ஒண்ணு. அது வரைக்கும் அப்படியே எழுதிக்கோடாக்க, வேற ஒண்ணும் இல்ல. ஃபோர் இன்டூ ஃபோர் த்ரீ இன்டூ த்ரீ டூ இன்டூ டூ ஒன் இன்டூ ஒன். நன்னாங்க பதினாறு. ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன். மும்மு ஒன்பது. த்ரீ த்ரீ சார் நைன். ரெண்டு ரெண்டு நாலு. டூ டூ சார் ஃபோர். ஒன் ஒன் இஸ் ஒன். நிறைய பேர் இந்த இடத்துல ரெண்டு எழுதிருக்கீங்க. இப்ப இது என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணும். இது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணும். இப்ப கூட்டும் போது அப்படிதான், ஈஸியான முறையில கூட்டு. பதினாறையும் நாளையும் கூட்டினா இருபது. ஒன்பதையும் பத்தையும் கூட்டினா, ஒன்பதையும் ஒன்னையும் கூட்டினா பத்து. அப்ப எவ்வளவு வருது? முப்பது. சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபோர் டுவெண்ட்டி. நைன் பிளஸ் ஒன் டென். டுவெண்ட்டி பிளஸ் டென் தேர்ட்டி. சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபோர் டுவெண்ட்டி. டுவெண்ட்டி பிளஸ் நைன் டுவெண்ட்டி நைன். டுவெண்ட்டி நைன் பிளஸ் ஒன் தேர்ட்டி. பதினாறையும் நாளையும் கூட்டினா இருபது. இருபது ஒன்பதையும் கூட்டினா இருபத்தொன்பது. இருபத்தொன்பது ஒன்னையும் கூட்டினா முப்பது. அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா இதுல? முப்பது. என்ன ஆன்சர் இதுல? தேர்ட்டி. இங்கிலீஷ் வெர்ஷன், தமிழ் வெர்ஷன், அவ்வளவுதான். இப்ப இதுலயும் அதேதான். புரியுதுங்களா? எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு. இதுல ஒரு சின்ன க்ளூ வச்சுக்கோங்க. இதுல எது சின்ன நம்பர்னு பாருங்க. இந்த மூணுன்றது தான் காலமோட நம்பர் தான் சின்னதா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிறேன் நான். தப்பெல்லாம் கிடையாது. இப்ப த்ரீ பை ஃபோர்னு எழுதி இருக்கிறோம். ஃபோர் பை த்ரீன்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இது போட்டி தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம், அதனால ஃபாஸ்டா செய்யணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வர நம்பருக்கு என்ன பண்றாங்க பாருங்க, இங்க ரெண்டு இங்க ஒண்ணு, இந்த முடிகிற வரைக்கும் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்க குறைச்சிட்டே வரேன். இங்க ஒன்னு ஒன்னா குறைச்சா, அதே மாதிரி இங்கேயும் குறைங்க. ஒன்னு குறைச்சா எவ்வளவு? மூணு. இங்க என்ன அது? ரெண்டு. ரெடியூஸ்டு பை ஒன். புரியுதா? ரெடியூஸ்டு பை ஒன்னா டூ. ரெடியூஸ்டு பை ஒன்னா ஒன். ரெடியூஸ்டு பை ஒன்னா த்ரீ. ரெடியூஸ்டு பை ஒன்னா டூ. அப்போ ஒன் எந்த இடத்துல வந்தாலும் இப்ப இதையே மாத்தியும் செய்யலாம். அதை இதை செஞ்சிடலாம். த்ரீ ஃபோர் சார் டுவெல். முன்னாங்கு பன்னெண்டு. டூ த்ரீ சார் சிக்ஸ். ரெண்டு மூணு ஆறு. ஒன் டூ இஸ் டூ. ஓ ரெண்டு ரெண்டு. இப்ப இதை கூட்டணும். புரியுதுங்களா? இதை என்ன பண்ணும்? கூட்டணும். பன்னெண்டையும் ரெண்டையும் கூட்டினா பதினாலு. பதினாலையும் ஆறையும் கூட்டினா இருபது. டுவெல் பிளஸ் டூ ஃபோர்டீன். ஃபோர்டீன் பிளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி. புரியுது அடிக்கணும். அப்ப ஆன்சர் என்ன? 20 squares are there in this figure. புரியுதுங்களா? இதுல 20 தான். சரியா? இப்ப மிஸ் இப்படி ஏன் மிஸ் எழுது? நீங்க எழுதுடி கண்ணு, மாத்தி எல்லாம் எழுதலாம் தாராளமா. இப்ப இதையே இப்படி எழுதுறேன் பாரு. ஃபோர் பை த்ரீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கம் தொடங்கிக்கிறேன். ரெண்டு ஒண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. டக்குன்னு முடியறதா. ஏன்னா எது வரைக்கும் எழுதணும்னா ஒன்னு வரைக்கும் எழுதணும்ன்றது கணக்கு நமக்கு. இப்ப இங்க எழுதுனா என்ன ஆயிடும்? நீ ஒன்னு வரைக்கும் எழுதிடுவேன். இப்ப இந்த பக்கம் தொடங்கினீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒன்னு வரைக்கும் எழுதிடுவேன். அப்ப இங்க என்ன போட்டுருவேன்? ஜீரோன்னு போட்டுருவ. அப்பையும் கரெக்டா தான் வரும். புரிஞ்சுட்டீங்களா? அப்பையும் கரெக்டா ஒன்னு வரைக்கும் எழுதும். புரியுதா? இப்ப என்னது? நாமும் பன்னெண்டு. மூ ரெண்டு ஆறு. ரெண்டோன் ரெண்டு. புரியுதா புரியலையே அடிக்கணும். அப்ப இருபது. சப்போஸ் நீங்க ஒன்னு எழுதிட்டீனா இங்க என்ன போட்டு? பூஜ்ஜியம். அத ஒன்னொன்னா குறைச்சுக்கிட்டே வரும். அப்ப இது என்ன இடம்? பூஜ்ஜியம்னு வரும். அப்ப இருபதோட பூஜ்ஜியத்தை கூட்டினாலே என்ன? பூஜ்ஜியம் தான். அதனாலதான் நான் இந்த ஸ்டெப் வேண்டான்னு. புரியுதடிக்கண்ணே, ஏன் இப்படி எடுக்க சொல்றதுனால, உனக்கு என்ன வசதியோ, உனக்கு எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி செய், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? புரிஞ்சுதாடாக்கண்ணா? அதே மாதிரி ரெண்டு கணக்கு ஏமா சொல்லி தந்தீங்க, என்ன ரெண்டு சொல்லி தந்திருக்கலாம்? நிறைய பேர் பிக்சர் கிளியரா தெரியல அப்படின்றாங்க. அதனாலதான் ரெண்டு ரெண்டு கணக்கா மிஸ் செஞ்சேன். சரியா? நல்லா புரிஞ்சுதா இல்லையா? இங்க பாரு, இதே கணக்கையே
இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் பிள்ளைகளா இருந்தா நீங்க வர்க்க எண்கள் படிச்சிருக்கீங்க, ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா, இது ஈக்குவலா வந்தா மட்டும் என்னன்னா ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஸ்கொயர், அதாவது இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். கரெக்டா கரெக்ட் இல்லையா? ஒன் ஸ்கொயர் என்ன ஒன்னு, டூ ஸ்கொயர் என்ன ஃபோர், த்ரீ ஸ்கொயர் என்ன நைன், ஃபோர் ஸ்கொயர் என்ன சிக்ஸ்டீன். ஒன்னின் அடுக்கு ரெண்டு, ஒன்னின் வர்க்கம் ஒன்னு, ரெண்டின் வர்க்கம் நாலு, மூணின் வர்க்கம் ஒன்பது, நாலின் வர்க்கம் பதினாறு. அப்ப மொத்தமா கூட்டினா எவ்வளவு? முப்பது. அதனால ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்தா நிரலும் நிறையோட எண்ணிக்கையும் ஒரே மாதிரி வந்தா வர்க்கம். ஆனா இது தேவையே இல்லை, ஏன்னா இப்ப இதே லாஜிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்கோம், புரியுதுங்களா? அதனால ஒரே மாதிரி இருந்துட்டு உனக்கு ஈஸியா போயிடும்ல, அதனால அதுக்காக தான் மிஸ் அப்படி சொல்லி கொடுத்தேன். சரியா டாக்கனா? புரியுதா டாக்கனா? திரும்ப இதே மாதிரி நீ இப்ப ஃபோர் பை ஃபோர் கொடுத்துருக்காங்களே நீ ஃபைவ் பை ஃபைவ் கொடுத்துப்பாரு, நீ த்ரீ பை ஃபோர் கொடுத்துருக்காங்களே த்ரீ பை செவன் கொடுத்துப்பாரு. நீ நிறைய நம்பர்ஸ் போட்டு போட்டு பண்ணீங்கன்னா அந்த மல்டிபிளிகேஷன் பெருக்கல் வந்து நிறைய செய்வ, நிறைய பெருக்கள் செய்ய 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 உனக்கு ஃபாஸ்டா நீ கணக்கு செய்யறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? தேங்க்யூ.